ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலை நூறு இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவுத்துறையில் உள்ள நூற்பாலையில் வேலை அறிவிச்சிருக்காங்க மூணு மாவட்டத்தில் ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் நிரந்தர அரசு வேலை தான் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா மாவட்டத்துக்கான நோட்டீஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ வீடியோவில் உங்களுக்கு மங்களா தெரிஞ்சால் அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஓரளவு தெளிவாக இருக்கும் எல்லாத்துக்குமே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கூட டாப்லேயே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஒரே மாட்டு மாதிரி டீட்டெயில் தான் இருக்குது ஸோ அதனால் பொதுவாகவே ஒரே ஒரு மாவட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அதே தான் விண்ணப்பிக்கிற கடைசி தேதி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது வயது வரம்பு மினிமம் இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேகிமம் ஜென்ரலுக்கு முப்பது பிசிஎம்பிசிடிஎன்சி முப்பத்திரெண்டு எஸ்சிஎஸ்டிஎஸ்சிஏக்கு முப்பத்தி இளநிலை உதவியாளர் மின் பொறியாளர் அப்படின்னு ரெண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் ஸ்டெர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படி படிச்சிருந்தா போதும் இந்த அல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் தேவை இருபதாயிரத்தி இரநூறு சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ அந்தந்த காலியிடம் யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க மின் பொறியாளர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜினியரிங்கில் மின்னியல் பட்டம் பெற்றுக்கணும் அல்லது மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டம் பெற்றுக்கணும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சி சர்டிஃபிகேட் இருக்கணும் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு சர்டிஃபிகேட் சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ பொது போட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க ஜூனியர் ஸ்டென்ட் நாலு காலியிடமிருக்கு மின் பொறியாளர் ஒரு காலியிடம் இதே ராமநாதபுரத்துலேயும் ஜூனியர் ஸ்டென் நாலு இருக்குது மின் பொறியாளர் ஒரு பா காலியிடம் புதுக்கோட்டையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அஞ்சு காலியிடம் இருக்குது மின் பொறியாளர் ஒரு காலியிடம் இருக்குது இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நேரில் போய் தான் வாங்கி ஆகணும் ஸோ எல்லாத்துக்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டாப்பில் இருக்குது விசாரிச்சுக்கோங்க நேரில் போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கணும் இதற்கு ஃபீஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் நோட்டீஸ்ன்னு சொல்லலை ஸோ அதனால் அப்ளிகேஷன் வாங்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் தகுதியும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாங்க போகும்போது உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸு அதுக்கு பிறகு ஃபோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே கொண்டு போயிருங்க வாங்கி அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் மூணு மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்களால் நேரில் போய் வாங்க முடியும் அப்படின்னா பக்கத்தில் மாவட்டத்தை கூட இதுக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஸோ இதற்கு வந்து எக்ஸாம் இருக்காது டைரெக்ட் இன்டர்வியூ நேரில் போனால் தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுப்பாங்க கடைசி தேதி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது மேலும் விவரங்களுக்கு இந்த பேப்பர் கிளிப்பை படித்து பார்த்துக்கோங்க